ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப்ஸ் கண்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, சிட்டி யூனியன் வங்கியிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, என்னென்ன பதவிகளுக்கு இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெலிஃபோன் ஆப்ரேட்டர், இன்ஸ்பெக்டர், ஸ்டாஃப் காலேஜ் ஃபேக்கல்ட்டி, ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், ஸ்டெனோகிராஃபர்னு சொல்லி ஒரு 5 விதமான பதவிகளுக்கு இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் இருக்க 38 மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இருபாலர்களுமே விண்ணப்பிக்கலாம். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ஸோ செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் மூவ் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிஜிஸ்ட்ரேஷன், பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷனல் டீடைல்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ், ஒர்க் லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ், ரெஃபரன்ஸ், அதர் டீடைல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் ஓகே நண்பா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பொசிஷன் அப்ளைன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் என்னென்ன விதமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்களோ ஸோ அதெல்லாம் காட்டும். நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட பெயர் கொடுங்க, அப்புறம் வந்து உங்கள் ஃபாதர்ஸ் நேம் கொடுங்க, அப்புறம் ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் என்னவோ அதை கொடுங்க, அப்புறம் மதர்ஸ் நேம் கொடுங்க, அப்புறம் மதர்ஸோட ஆக்குபேஷன் கொடுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் அதை கொடுங்க, அப்புறம் மொபைல் நம்பர், கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுங்க, அப்புறம் அல்டர்னேட் மொபைல் நம்பர், அதாவது வேறு அல்டர்னேட் மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இருந்தால் கொடுங்க, இல்லைனா வேணாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் பேன் கார்டு நம்பர், அப்புறம் ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேட்பாங்க. ஸோ இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே சேவ் நெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு சேவை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பர்சனல் டீடைல்ஸ். ஸோ அதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ ஒன்று அப்லோட் பண்ண சொல்லும். ஸோ அந்த ஃபோட்டோ சைஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 MB இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்மட் பார்த்தீங்கன்னா JPG ஃபார்மெட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேஸ் ஆஃப் பர்த் கேட்பாங்க, ஸோ அதை கொடுத்துருங்க. நேஷனாலிட்டியில் இந்தியன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டேட்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். அதில் தமிழ்நாடை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோம் டவுன், அதாவது நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்களோ அந்த ஊர் பெயரை கொடுத்துருக்காங்க. அப்புறம் மதர் டங்க், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது, ஸோ அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெண்டர், மேலா ஃபீமேலான்னு கேட்பாங்க, மேலாக மேல் கொடுங்க, ஃபீமேலாக ஃபீமேல் கொடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலிஜியன், ஹிந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனான்னு கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேட்டகரி, அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக, பிசியா, எம்பிசியா, ஓபிசியா, எஸ்சி, எஸ்டியான்னு கேட்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் அட்ரஸ், அதாவது உங்கள் அட்ரஸை கொடுத்துருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டேட், அதை செலக்ட் கொடுக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு வரும், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் போஸ்டல் கோடு என்னவோ அதை கொடுங்க. அப்புறம் வந்து வெதர், கம்யூனிகேஷன் அட்ரஸ் சேம் அஸ் பர்மனெண்ட் அட்ரஸ், அதாவது உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் சேமுனா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அப்புறம் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சர் பர்சனான்னு கேட்பாங்க, இருந்துச்சுன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேரிஷியல் ஸ்டேட்டஸ், மேரிடா, சிங்கிளான்னு கேட்பாங்க, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மேரிடு கொடுங்க, இல்லைனா சிங்கிள் கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே சேவ்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பேஜை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் டீடைல்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஹையர் எஜுகேஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அண்டர் கிராஜுவேட்டாக, போஸ்ட் கிராஜுவேட்டான்னு கேட்கும், ஸோ எதுவோ அதை கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 10th கோர்ஸ் டைப்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலராக, பார்ட் டைமாக, அதர்ஸான்னு கேட்கும், ஸோ எதுவோ அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10th மார்க்ஸ் இன் பர்சன்டேஜ், அதாவது உங்கள் 10ஆம் வகுப்பில் எடுத்த மார்க்கை பர்சன்டேஜ் தான் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் 10th கம்ப்ளீஷன், அதாவது எப்போ நீங்கள் 10th முடிச்சிங்களோ அந்த வருஷத்தை கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 12th, ஓ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th கோர்ஸ் டைப்னு இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலராக, பார்ட் டைமான்னு கேட்கும், ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th இருக்க மார்க்ஸை வந்து பர்சன்டேஜில் சொல்லிடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 12th எந்த வருஷத்தில் கம்ப்ளீட் பண்ணிங்களோ ஸோ அந்த வருஷத்தை கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜி கோர்ஸ் டைப்னு இருக்கும், ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா ரெகுலராக, பார்ட் டைமா, அல்லது கரஸ்பாண்டன்ட், அல்லது டிஸ்டன்ஸ் எஜுகேஷனான்னு கேட்கும், ஸோ எதுவோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஜி காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி அல்லது இன்ஸ்டியூஷன் நேம், அதாவது நீங்கள் யூஜி எந்த காலேஜில் படிச்சிங்களோ அந்த பேரை கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஜி டிகிரி, அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிங்களா அல்லது பிஇ பிடெக் படிச்சிங்கன்னா கொடுத்துருங்க. அப்புறம் ஸ்பெஷலைசேஷன், எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிங்களோ அதை கொடுத்துருங்க. அதே மாதிரி யூஜியோட பர்சன்டேஜ், ஃபைனல் பர்சன்டேஜ் என்னவோ அதை கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூஜி வந்து எப்போ முடிச்சிங்களோ அந்த வருஷத்தை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்ளீட்டட் அஸ் பேர் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்னு சொல்லி ஒரு 4 இது கொடுத்துருப்பாங்க, அதாவது நீங்கள் இதிலலாம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா, அந்த கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் படிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஸோ படிச்சிருந்தீங்கன்னா அதிலலாம் டிக் கொடுங்க. டிக் கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேஷன் நேம்லாம் இதில் வந்து என்டர் பண்ண சொல்லும், ஸோ அதெல்லாம் பண்ணிடுங்க. பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த சர்டிஃபிகேட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் நோன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 5 லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ உங்களுக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியுமோ ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்கும், ஸோ சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
ஓகே நண்பா, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் டீடைல்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டட் டு த அப்ளைடு பொசிஷன், அதாவது நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவிக்கு எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஓவரால் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், எத்தனை வருஷம் டோட்டலாக எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்களோ ஸோ அதை கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர் யூ ப்ரெசென்ட்லி எம்ப்ளாய்டு, அதாவது இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. வேலை பார்க்குறீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அப்புறம் ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மோர் தன் ஒன் கம்பெனி, ஒரு கம்பெனிக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. வச்சிருந்தா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. கீழே பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அப்லோட் யுவர் ரெஸ்யூம், அதாவது உங்கள் ரெஸ்யூமை வந்து இங்கே அப்லோட் பண்ணணும். ஸோ ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 5 MB இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே நண்பா, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒர்க் லொக்கேஷன் ப்ரிஃபரன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ ஸோ அந்த பதவியை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இன்ஸ்பெக்டர் பதவியை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வில்லிங் டு ஒர்க் எனிவேர் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் எங்கே இருந்தால் நீங்கள் வேலை செய்வீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வேலை செய்வீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அதே பார்த்தீங்கன்னா பாக்கியிருக்க 4 போஸ்ட்டில் ஏதோ ஒரு போஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கும்போணத்தில் ஒர்க் பண்ணுவீங்களான்னு கேட்பாங்க. ஸோ ஒர்க் பண்ணுவீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா சேவ்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ். ஸோ ரெஃபரன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2 ரெஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி வேலை செஞ்ச கம்பெனியில் ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷனில் இருந்தவங்கள வந்து நீங்கள் இங்கே வந்து ரெஃபரன்ஸாக கொடுக்கலாம். ஸோ அவங்களோட பேர் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதெல்லாம் காட்டும், அதாவது அவங்க சூப்பர்வைசராக இருந்தாங்களா, இல்லை ஃபார்மர் எம்ப்ளாயராக இருந்தாங்களா, இல்லை அகாடமிக் அட்வைஸராக இருந்தாங்களான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபரன்ஸ் டூவும். ஓகே நண்பா, நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதர் டீடைல்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ரிலேட்டிவ்ஸ் ஒர்க்கிங் இன் சிட்டி யூனியன் பேங்க், அதாவது உங்கள் சொந்தக்காரங்க யாராவது சிட்டி யூனியன் பேங்க்கில் வேலை பார்க்குறாங்களான்னு கேட்குறாங்க. ஸோ வேலை பார்க்குறாங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர் யாராவது இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்ளை பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. ஸோ அப்ளை பண்ணியிருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கேசஸ் ரிஜிஸ்டர் ஆயிருக்கா உங்கள் மேலே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ் ஆர் நோன்னு கொடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே டிக்ளரேஷன் இருக்கும், ஸோ அதை டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும், ஸோ அதையும் டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து நடந்த வேறு ஏதாவது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா சிட்டி யூனியன் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா, எப்போயாவது வேலை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வேலை பார்த்துருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களோட சிக்னேச்சரை வந்து ஸ்கேன் பண்ணி இங்கே வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் மேக்ஸிமம் 2 MB சைஸ்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணிருங்க. ஓகே, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ என்றைக்கு நடைபெறும், அந்த டேட்லாம் உங்களுக்கு எந்த லொக்கேஷனில் நடைபெறும் சொல்லி எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அன்றைக்கி நீங்கள் டேரெக்டாக உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் இந்த வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணலாம். ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ஜாப்ஸ்கன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.